ஏழு செயற்கைக்கோள்களுடன் PSLV-C56 ராக்கெட் ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டது. இந்த செயற்கைக்கோள்கள் வெற்றிகரமாக புவி சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட்டதாக இஸ்ரோ விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனமான இஸ்ரோ வணிக ரீதியாகவும் வெளிநாட்டு செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்தி வருகிறது. அதன்படி சிங்கப்பூருக்கு சொந்தமான டிஎஸ்ஆர் எனும் புவி கண்காணிப்பு செயற்கைக்கோளை விண்ணில் ஏவுவதற்கு இஸ்ரோவின் NSIL நிறுவனம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது. அந்த வகையில் தமிழர் சண்முகசுந்தரம் செல்வதுரையால் வடிவமைக்கப்பட்ட சிங்கப்பூர் NTU பல்கலைக்கழகத்தின் 3 நேனோ செயற்கைக்கோள்கள் உட்பட மொத்தம் 7 செயற்கைக்கோள்களை PSLV-C56 ராக்கெட் மூலம் விண்ணில் ஏவுவதற்கான பணியில் இஸ்ரோ விஞ்ஞானிகள் ஈடுபட்டனர். அதன்படி ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்தில் உள்ள 1வது ராக்கெட் ஏவுதளத்திலிருந்து 7 செயற்கைக்கோள்களுடன் PSLV-C56 ராக்கெட் திட்டமிட்டபடி இன்று காலை 6:30 மணிக்கு வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டது. 5, 4, 3, 2, 1, 0 plus 5 seconds. Lift off, normal. And we have a lift off. The PSLV-C56 first stage burning bright and the thrust is reported to be normal. இந்த செயற்கைக்கோள்கள் அனைத்தும் பூமியிலிருந்து 5 டிகிரி சாய்வில் 535 கிலோமீட்டர் உயரத்தில் பூமத்திய ரேகை சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தப்பட்டதாக இஸ்ரோ விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். இந்த செயற்கைக்கோள்கள் வானிலை தகவல்களையும் துல்லியமான படங்களையும் வழங்கும் என்றும் கூறியுள்ளனர். நிலவுக்கு சந்திரயான் 3 விண்கலத்தை ஏவிய சில வாரங்களுக்கு பின் மற்றொரு முக்கிய நிகழ்வாக 7 செயற்கைக்கோள்களை இந்தியா செலுத்தியிருப்பது குறிப்பிடத்தக்கது.